வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நாம பார்க்க போவது மாடி தோட்டத்துல வளர்க்கறதுக்கு நல்ல ஆரோக்கியமான பழமரங்களை நர்சரியில தேர்வு செய்யும் முறையை பற்றியும் பழச்செடிகளை ரீபாட் செய்யும் முறை அப்புறம் பழச்செடிகளுக்கு ஏற்ற மண்கலவை பற்றியும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா யாராவது பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் இருபத்தி மூன்று வகையான செடிகளை மாடியில் வளர்த்துட்டு வரேங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரங்க வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மாடித்தோட்டத்தில் காய்கறி செடிகளை விட பூச்செடிகளை விட பழச்செடிகளை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க பெருசா நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எதுவுமே ஏற்படாது நர்சரியில் செடிகளை வாங்கும் போது தோட்டத்துக்கு ஏற்ற பழச்செடின்னு கேட்டு வாங்குங்க தோட்டத்துக்கு ஏர் லேயரிங் பிளான்ட் அப்புறம் கிராஃப்ட் பிளான்ட் அந்த ஒட்டு செடிகள் தான் நல்லதுங்க விதை மூலமா வளர்க்கப்படும் பழச்செடிகள் வந்து காய்க்கறதுக்கு அதிக வருடங்கள் ஆகும் குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது ஆவாங்க இந்த ஒட்டு செடிகள் இந்த ஏர்ல ஒரு வருஷத்துலயே நம்மளுக்கு காய்க்க தொடங்கும் பழச்செடிகளை வாங்கும்போது கூடிய வரைக்கும் பூக்கள் இல்லைடா பிஞ்சுகள் இருக்கிற செடியா பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க அப்புறம் புது கிளைகள் இருக்கிற செடியா இருந்தாலும் வாங்கலாம் அப்புறம் அந்த நுனி பகுதியில அந்த துளிர் இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கிற செடியை செலக்ட் பண்ணுங்க அதனுடைய கிளைகள் அந்த ஸ்டெம் எல்லாம் நல்லா திக்காக இருக்கிற செடியாக பாருங்க ரொம்ப மெல்லிசான செடிகளை வாங்க வேணாம் ரெண்டு மூணு கிளைகள் இருக்கிற மாதிரியும் பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் அந்த செடியுடைய இலைகள் நிறைய இருக்கணும் அந்த இலைகள் நல்லா ஹெல்த்தியா இருக்கான்னு பாருங்க ஏன்னா அதுல ஏதாவது நோய்கள் அந்த செடியில் ஏதாவது நோய்கள் அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வேற ஏதாவது நோய் தாக்குதல் இருந்தால் இலையில தான் தெரியும் அதனால இலைகள் நல்லா பச்சையா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்க செடியை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் முக்கியமாக கவனிங்க அந்த கவர்ல தான் செடி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த கவரை விட்டு வேர்கள் அப்படியே வெளியில வந்திருக்கும் சில செடிகள்ல அந்த மாதிரி வேர் வெளியில வந்திருந்த செடிகள் அதிகமா வந்திருந்தா வாங்காதீங்க ஏன்னா இவங்க நர்சரியில பதியம் போட்டுட்டு ஒரு மண் தரையில அப்படியே வச்சிருப்பாங்க அந்த செடி ரொம்ப நாள் வளர்ந்துட்டு அந்த வேர்கள் அந்த கவரை விட்டு வெளியில வந்து அந்த மண் தரைக்குள்ள இருக்கும் இவங்க விற்பனைக்கு வரும்போது அதை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது அந்த வேர் எல்லாம் கட்டாயிருக்கும் அந்த மாதிரி செடியில் நம்ம வாங்கி வீட்டை வளர்க்கும் போது அந்த செடி ஸ்ட்ரெஸ் ஆகி வந்து கட் ஆயிடுச்சுட்டீங்களா அதனால கொஞ்சம் வளராது கொஞ்சம் கால தாமதமாகும் அதனால அந்த மாதிரியான செடிகளையும் தவிர்த்துடுங்க தொட்டில வளர்க்கக்கூடிய பழச்செடிகள் ரெண்டு முறையில உற்பத்தி பண்ணுவாங்க ஒன்னு ஏர் லேயரிங் இன்னொன்னு ஒட்டுக்கட்டுதல் இந்த ஏர் லேயரிங் அந்த விண்பதி முறைன்றது தாய் செடியில இருந்து நல்லா காய்கள் வரக்கூடிய தாய் செடியிலேருந்து ஒரு நல்ல கிளையை எடுத்துட்டு ஒரு டென் சென்டிமீட்டருக்கு அந்த தண்டுடைய மேல் பகுதி அதை வந்து காம்பியம் சொல்லுவாங்க அதை கட் பண்ணி எடுத்துட்டு அங்கே வந்து அந்த கொகோபீட் அப்புறம் மண் கலவையை போட்டு நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டிடுவாங்க ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு புது செடி உருவாகும் அதுலருந்து வேர்கள் வரும் ஆனால் அந்த வேர்கள் வந்து ஃபைபரஸ் ரூட்டாக தாங்க இருக்கும் ஆணி வேர்லாம் வராது எப்பவுமே விதையிலிருந்து முளைக்கக்கூடிய செடிக்கு தான் ஆணி வேர் இருக்குது இந்த மாதிரி ஏர் லேயரிங் செடிங்களுக்குலாம் ஆணி வேர் கிடையாது இதை நீங்க ரீபார்ட் பண்ணலாம் ஆனா ஒட்டு செடியை அந்த மாதிரி செய்ய முடியாது ஒட்டு கட்டின செடின்றது ஒரு தாய் செடி இருக்காங்க ஒரு வருஷத்து செடி அந்த செடியில் அஞ்சு வருஷத்துல நிறைய காய்க்கக்கூடிய ஒரு செடியுடைய கிளைய இந்த தாய் செடியில் இதை வந்து ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க இதுல வச்சு ஒட்டு கட்டுவாங்க இதனால உங்களுக்கு ரெண்டு வருஷத்துலயே அந்த செடியானது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த ஒட்டு செடியை நீங்க ரீபாட் பண்ணும் போது அந்த ஒட்டு கட்டிய பாகத்தை மண் மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க மண்ணு கீழே வச்சு நீங்க ரீபாட் பண்ணீங்கன்னா அந்த ஒட்டு கட்டிய பாகத்துல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த செடியானது வாடி போயிடும் அடுத்துதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஒட்டு செடியில நீங்க அந்த ஒட்டு கட்டின பாகத்துல கிளைகளோ இல்லை இலைகளோ வந்தா அதை அப்பப்ப கட் பண்ணிட்டே இருக்கணுங்க அப்படி நீங்க கட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அதாவது காய்கள் காய்க்கக்கூடிய அந்த ஒட்டு தண்டுக்கு சத்துக்கள் போகாது அதனால பூக்களோ பிஞ்சுகளோ வளராது அதனால இந்த அடிபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்ஸ்ல வரக்கூடிய அந்த இலைகள் சின்ன சின்ன கிளைகள் வந்தெல்லாம் அப்பப்போ உடனுக்குடன் கட் பண்ணி போட்டுருங்க மண் மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்காத தாங்க இதுக்கு தேவை செம்மண் ஒரு பங்கு அப்படின்னா தோட்டத்து மண் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க தொழு உரம் மாட்டு தொழு உரம் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு ஒரு பங்கு நல்ல காஞ்ச இலைகள் மக்கிய காஞ்ச இலை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீல் அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு இருந்தா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் இருந்தா அது போட்டுக்கோங்க நீங்க சிட்ரஸ் வகை அந்த எலுமிச்சை சாத்துக்குடி வகையான செடிகளை வைக்கிறதா இருந்தா சாம்பல் போட வேண்டாம் ஏன்னா இந்த சாம்பலானது அசிடிக் சாயில வந்து ஆல்கலைன் சாயில மாத்திடும் அதாவது அமிலத்தன்மையை வந்து காரத்தன்மையா மாத்திடும் சிட்ரஸ் வகை செடிகளுக்கு வந்து அமிலத்தன்மையோட மண்ணில தான் அது நல்லா வளரும் அடுத்ததான் நர்சரியில இருந்து நம்ம பூச்செடியாகட்டும் பட ஆகட்டும் வாங்கிட்டு வந்த உடனே ரீபார்ட் செய்யக்கூடாதுங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள் தான் ரீபார்ட் பண்ணணும் காரணம் இந்த நர்சரி உங்க வீட்டு பக்கத்திலயே இருந்தாலும் அந்த நர்சரிக்கு இந்த செடிகள்லாம் வேற வேற இருந்து தான் வரும் அந்த செடிகள் மாறி மாறி வரும்போது அந்த செடியானது ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் நீங்க வாங்கிட்டு வந்த உடனே ரீபார்ட் பண்ணீங்கன்னா அந்த செடி வாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அஞ்சுல இருந்து ஏழு நாட்கள் ஒரு நிழலான பகுதியில வச்சு நம்மளுடைய தட்பவெப்ப நிலை தண்ணீருக்கும் அந்த செடியானது பழகணும் மாலை ஐந்து மணிக்கு மேல நீங்க அந்த செடிகளை ரீபார்ட் பண்ணுங்க ரீபார்ட் செஞ்ச உடனே அந்த சில செடிகளுக்கு அந்த ரூட் ஷாக் ஏற்பட்டு செடிகள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடும் இதனால அந்த செடி வந்து க்ரோத் இல்லாமல் அப்படி ஸ்டாண்டர்ட் க்ரோத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த எப்சம் சால்ட் இருக்கு இல்லைங்களா அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் மண்ணுக்கும் ஊற்றுங்க அந்த செடி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடும் முதல் ரெண்டு மாதம் அந்த செடிக்கு எந்த உரமுமே தர வேண்டாங்க நர்சரியில் ஏற்கனவே அதுக்கு அந்த செடிகளுக்கு கெமிக்கல் உரம் தான் போட்டிருப்பாங்க நம்ம மண்கடவையில் அந்த மாட்டு தொழு உரம் கலந்துருக்கோம் இல்லைங்களா அதுல த்ரீ இஸ்ட் டூ இஸ்ட் ஒன்னு ரேஷியோடய என்பிகே அதாவது நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷியம் இருக்குங்க அந்த சத்துக்கள் அந்த செடிக்கு போதுமானதாக இருக்கும் பழச்செடிகளுக்கு பாட் சைஸ்னு பார்க்கும்போது நல்ல பெரிய செடிகளாக இருந்தால் ஒரு ஃபிஃப்டி லிட்டர் பிளாஸ்டிக் ட்ரம் போதுங்க அப்படி இல்லைன்னா எயிட்டீன் இன்ச் பாட் இல்லைன்னா சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் வைக்கலாம் ரொம்ப சின்ன செடியாக இருந்ததுன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டு போதுங்க அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் அப்படின்னா பிளாஸ்டிக் பெயிண்ட் பக்கெட்லயும் வைக்கலாம் அதுக்காக செடி கொஞ்சம் பெருசாக ஆன அப்புறமா நம்ம வேற தொட்டியில் மாற்றிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் பழச்செடிகளை வளருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்